குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ சோபகிருது வருடம் ஆடி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வியாழக்கிழமை இது தமிழு ஆங்கிலம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் திதி இன்று மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரதமை பின்பு திதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை மகம் பின்பு போரம் நாம யோகம் இரவு எட்டு மணி ஒரு நிமிடம் வரை பரிகம் பின்பு சிவம் கரணம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பவகரணம் பின்பு பாலவ கரணம் அமிர்தாதி யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராகு காலம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராசிரமம் நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை அப்படின்னா நமக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் குரு பகவானும் நேரம் நேரம்தான் சரி வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவானும் அதே மாதிரி ஆஞ்சு நேரம் இன்னைக்கு வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு நெல்லிக்கனி சாப்பிட்டுட்டு அஞ்சு ஏலக்காய் மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க மிக சிறப்பாக இருக்கும் சரி இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம நம்ம ஐந்து பொருட்கள் பூஜை அறையில் இருந்தால் அந்த வீடு கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் அந்த வரிசையில நம்ம வெள்ளருக்கு விநாயகர் ஒரு என்ன அதுக்கு சக்தி வில்வக்கனிக்கு என்ன சக்தி அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது லக்ஷ்மி குபேரர் அதாவது வளம்புரி சங்க பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்க்கலாம் கடக லகனம் லக்னத்துக்குள்ளே சூரியன் சுக்கர பகவான் வக்ரம் பெற்றிருக்கார் சிம்மத்தில் சந்திர பகவானும் அங்காரக பகவானும் புத பகவானும் துலாத்தில் கேது பகவானும் மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார் மகர கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவான் இன்று பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்துக்கு சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் பிரவேசம் சார் இப்பொழுது நம்ம பார்க்க போறது லக்ஷ்மி குபேரர் அதாவது வலம்புரி சங்கை பத்தி நம்ம பார்க்கலாம் வலம்புரி சங்கு நம் வீட்டில் வைத்தால் நமக்கு என்னென்ன சந்தோஷங்கள் கிடைக்கும் அதனால என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கடன் பிரச்சனை நீங்காத கவலைகள் வாஸ்து தோஷம் கண் திருஷ்டி பகையை விரட்டும் ஆற்றல் இதெல்லாம் வந்து இந்த வளம்புரி சங்குக்கு உண்டு அதாவது பிரணவ மந்திரத்தின் அடையாளமாக தான் இந்த வலம்புரி சங்கு அதே போல நம்ம பார்க்கடலை போது எல்லாருக்கும் தெரியும் திருமகளோடு தோன்றியது தான் இந்த சங்கு நிறைய சொல்லலாம் பார்க்கடலை கடைந்த போது என்னென்ன வந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆலகால விஷம் கூட வந்தது அதே போல திருமகளோட இந்த சங்கும் இங்கு தோன்றியது ஆகவே இதுவும் திருமாலை அடைந்தது ஆயிரம் இடம்புரி சங்கில் ஒரே ஒரு வலம்புரி சங்கு மட்டும் தோன்றும் அவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்தது இந்த வளம்புரி சங்கு இருக்கும் இடத்தில் தோஷங்கள் சக்திகள் இருக்காது அதே மாதிரி கண் திருஷ்டி பகைவர்களின் நீச செயல் எதுவுமே பலிக்காது அதே மாதிரி கடன் பிரச்சனை நீங்கும் தோஷங்கள் எல்லாம் விலகும் வளர்பிறை நாளில் அப்படின்னா வளர்பிறை நாளில் வாங்கி வந்து இந்த வளம்புரை சங்கை புனித நீரால் நீராட்டி மஞ்சள் சந்தனம் குங்குமம் புஷ்பங்கள் கொண்டு அலங்கரித்து ஒரு பீடத்தின் மீது வைக்க வேண்டும் வலம்புரி சங்கை எப்போதும் கீழே வைக்க கூடாது நல்ல நாட்களில் தூப தீபம் காட்டி நெய் தீபம் ஏற்றி மந்திரங்கள் கூறி வணங்க வேண்டும் அப்பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த வலம்புரி சங்குகளுக்கு வெள்ளியிலான பூன் போட முடிகிறவங்க போடலாம் அதே மாதிரி வளம்புரி சங்கை வணங்கும் இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வார் தொழில் செய்கிற இடத்தில் பணம் புழங்கும் இடத்தில் இந்த வளம்புரி சங்கை இருப்பது மிகவும் விசேஷமானது சரி நாளைய தினம் இந்த ருத்ராட்சத்தை பத்தி பார்க்கலாம் இல்ல இனி அதாவது இந்த ருத்ராட்சம் என்பது ருத்ரனின் கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால வெள்ளிக்கிழமை என்று இந்த ருத்ராட்சம் சிவாம்சம் அப்படின்னு சொல்லி வணங்கப்படுகிறது அதை எப்படி வணங்குவது அதை எப்படி கழுத்தில் அணிந்து கொள்ள முடியாதவர்கள் இதை பூஜை அறையிலாவது வைத்து பூஜிக்கலாம் அப்படின்றத நம்ம விரிவா நாளைய தினம் பார்க்கலாம் இப்பொழுது அதே போல இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டியது குரு பகவானையும் நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் அதே போல வழிபாடு செய்துவிட்டுச் செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர எட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த மேசராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில ஒரு சிறு சிறு சங்கடங்கள் மறையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும் சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள்னா தந்தை வழி சொந்த பந்தங்களால் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் மிக கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள்லாம் இன்றைய தினம் விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது மிகவும் நன்மை இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் அதே மாதிரி எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட இயன் இன்னைக்கு மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துக அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு புதிய ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து நடந்து கொண்டால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்துக்குங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் ஓரளவுக்கு தன வரவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அணுகுமுறையில கொஞ்சம் உங்களுக்கு நிதானத்தை கடைபிடித்தால் லாபங்கள் ஈட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை முயற்சி எடுங்க வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கா ஆனா முயற்சி எடுக்கணும் எடுத்தால் நிச்சயமாக நன்மைகள் நடக்கும் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஐந்தாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நீங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து சென்றால் குடும்பத்திலும் சரி உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி நல்ல ஒரு மேன்மையும் நெருக்கமும் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதலும் இருக்கும் அதே போல வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் என்ற எதிரும் அந்த செலவு சுப ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில விஷயத்துல ஒரு பேச்சு வார்த்தை சுமூகமா உங்களுக்கு முடியும் அதே சமயத்துல வியாபாரத்தில் நல்ல வரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு மற்றபடி இன்றைய நாள் உங்க அலுவலகத்திலும் சரி உத்தியோகத்திலும் சரி வியாபாரம் செய்கின்ற இடத்திலும் சரி நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி தந்தையால ஒரு மன கவலை ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க தன்னை ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி சகோதர வழியில உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு அதனால உங்களுக்கு தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நீங்க அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஐந்தாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சாம்பல் நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நம்பிக்கை ஏற்படும் மனதில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல மட்டும் கொஞ்சம் அதாவது மிஷினரி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்களா கொஞ்சம் கவனத்தோட செய்ய வேண்டியது அவசியம் அதே மாதிரி மழை மனசனுடைய தெளிவு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு சகோதர வழியில கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் புதிய முதலீடு செய்ய வேண்டாம் கணவன் மனைவிக்குள்ள புரிதலும் ஏற்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி தந்தை மகன் உறவுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கள் மிக சிறப்பாக இருக்கும் உங்க தோற்றத்துல சில மாற்றங்கள்லாம் ஏற்படும் சிந்தனைகள் நேர்மறை சிந்தனைகள் இன்னைக்கு அதனால ஒரு செயல்படக்கூடிய தன்மை இருக்கு அதனால நேர்மறை சிந்தனையை விடுத்து அதாவது நல்ல சிந்தனையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு இரண்டாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு எதையும் செயல்படுத்துங்கள் மிக சிறப்பாக இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவியுடைய பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு ஏற்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஞாபக சக்தியை இன்னைக்கு வளர்த்துக்கங்க அது இன்னும் சிறப்பாக இருக்கும் விளையோர்ந்த பொருட்களை எல்லாம் எங்கேயாவது வச்சுட்டு ச தேடாதீங்க அதே மாதிரி பிள்ளைகள் இடத்துல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய தன்மை உண்டு அதே போல பயணங்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எந்த ஒரு விஷயத்திலயும் அடுத்தவங்க கிட்ட சொல்வதை தவிர்த்துருங்க சிறப்பாக இருக்கும் உங்களோட இருப்பவர் புதிய ஒரு கண்ணோட்டம் பிறக்கும் அதே மாதிரி தேவையற்ற உணவுகளை சாப்பிடாதீங்க தேவையற்றனா இந்த ஃபாஸ்ட் ஃபுட் உணவு இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதே மாதிரி கழுத்து வலி கை கால் வலி உடல் வலி இதெல்லாம் நிறைய இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் அதே மாதிரி தந்தையால கொஞ்சம் தன விரயம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய தினம் உண்டு கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு ஐந்தாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன விரயம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அதே மாதிரி இன்றைய தினம் அதாவது தாய்மாமன் வழியிலும் சரி சகோதர வழியிலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அவர்களால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு அதே மாதிரி வாக்குறுதி கொடுக்கும்போது கவனத்தோட வாக்குறுதி கொடுங்க குடும்பத்திலையும் கொஞ்சம் அனுசரணை இருக்கணும் டாக்குமெண்ட் விஷயத்துல கவனமாக இருங்க மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய தருணம் உண்டு வியாபாரத்தில் நல்ல சூழல்லாம் ஏற்படும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதையை அதிகரிக்கும் மனதள இருந்து வந்த கவலைகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு என்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு அதே மாதிரி நண்பர்களின் உதவிகரமும் இன்னைக்கு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர குட்டி கேரள முறையில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் காரியத்தில் வெற்றி கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் தரக்கூடிய ஒரு நாள் நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்திலும் கொஞ்சம் நீங்க நிதானத்தை கடைபிடித்தால் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு அதே மாதிரி யாரிடமாவது உதவிகரம் கேட்டிருந்தால் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள்லாம் இன்றைய தினம் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு இன்னைக்கு மாறுபட்ட அனுபவங்கள் உங்கள் அதாவது உங்கள் மனம் இன்றைய தினம் ஒரு பக்குவம் அடைந்து அதன் மூலம் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் மிக சிறப்பாக இருக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவுகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு தந்தையால கொஞ்சம் அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு குடும்பத்துல ஒரு அமைதியான ஒரு சூழல்லாம் ஏற்படும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி அடுத்தவர்கள் பற்றிய புரிதலும் இன்னைக்கு ஏற்படும் வேலை தொடர்பான பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு நீங்க ஒரு சில விஷயங்கள் மனதில் நினைத்திருந்தால் அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு அதே மாதிரி கணவன் மனைவிடே நல்ல புரிதலும் இருக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை திசை என் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எடுத்த காரியங்கள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாட்டோடு செய்ய மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு தெளிவு மனதில் பிறக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதே சமயத்தில் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும் தந்தையால கொஞ்சம் அச்சம் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள்லாம் இன்றைய தினம் இருக்கு அதே சமயத்துல வாக்கு கொடுக்கும் போது கவனத்தோட வாக்கு கொடுங்க வியாபாரத்துல உங்களுக்கு மறைமுக போட்டிகள்லாம் இருந்ததெல்லாம் விலகி இன்னைக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு மற்றவர்களின் ஒரு வார்த்தைகளை நம்பி எதையும் செய்ய வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் பற்றி விமர்சனங்களை இன்னைக்கு தவிர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் உயர் அதிகாரிகளோட இன்னைக்கு நல்ல ஒரு நட்புணர்வு இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இன்னைக்கு செய்யுங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய தினம் உண்டு வியாபாரத்தில் நல்ல லாபங்களும் இன்னைக்கு கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி செய்யுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் உத்தராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் அதே இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் என்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அதே சமயத்துல சகோதர வழியிலையும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் தந்தையால உங்களுக்கு நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அலைச்சலும் இருக்கும் கணவன் மனை புரிதல் இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் வழியில ஒரு அனுகூலமான நல்ல செய்திகள்லாம் கிடைத்த அதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கும் வியாபாரம் நல்ல நன்றாக அதாவது லாபங்கள் இன்னைக்கு தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய தினம் இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு சந்திராசமும் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருப்பது நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே போல குடுக்கல் வாங்கல் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனமா இருங்க அதே சமயம் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி தேவையற்ற பேச்சுகளை தவிர்ப்பது கோபப்படுவது இதெல்லாம் இன்னைக்கு தவிர்த்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சந்திராசமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க மிக சிறப்பாக இன்றைய தினம் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் தயிர் சாதம் தானம் செய்துவிட்டு சென்றால் போகிற காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை இன்னைக்கு தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு எட்டாம் எண்ணை உபயோகப்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கு திருவோணம் நட்சத்திரக்காரர் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்னைக்கு சுகமான ஒரு நாள் சுபமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் இருந்தாலும் சகோதர வழியில மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தாய்மாமன் வழியிலும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவரால் உங்களுக்கு ஒரு சில அதாவது பண உதவி இந்த மாதிரி ஒரு விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் பொருளாதார ஒரு தடையெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது நண்பர்கள் உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கும் அதன் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஏற்படும் அதே போல் போல் உங்களுடைய அணுகுமுறை அப்படின்னு ஒன்று இருக்குது வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் வேலை செய்கிற இடத்துல பணிபுரிய இடத்துல கூட நீங்க ஒரு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவர்களை அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்போது அந்த அணுகுமுறையில ஒரு தன்மை இருந்தால் இன்றைய தினம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்க கருத்துக்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை மேம்படும் இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் என்னை பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அவர்களுடைய ஒரு ஆலோசனை கேட்டு இன்னைக்கு நடந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள் எதிர்பாராத தன வரவு பயணங்களால் அனுகூலம் புதிய நபர்கள் அறிமுகம் அதன் மூலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய தருணம் நன்மை நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிடு நல்ல புரிதலும் இன்னைக்கு இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப நாளா நீங்க ஒரு ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் ஏற்படும் குடும்பத்துல நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப நெருக்கமானவங்க இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலையாட்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிடையே நல்லா ஒற்றுமை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கோபப்படாமல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிகவும் அவசியம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு ஐந்தாம் எண்ணெய் பயன்படுத்துங்க அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர் மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளிலிருந்து முழுவதும் விடுபட செய்பவர்களுக்கே திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர தவறான உறவிலிருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு கோவில்களில் அதிக கூட்டம் வர யட்சினி குட்டி கேரள முறையில் உருவேற்றி தரப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை